Guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம வந்து மீன் பிடிக்கிறதுக்காண்டி வந்திருக்கோம். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெயின், அதாவது மழை பெஞ்சிக்கிட்டு வந்து இருக்குது. கண்டினியூவாக நம்மளால் வீடியோஸ் வந்து ஷூட் பண்ண முடியலை. இப்போ லைட்டாக வந்து மழை விட்டுறதுனால ஓகே மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மழை பெஞ்சாலும் மீன் பிடிக்கிறது தான் எங்களை ஒரு ஹாபி எப்பொழுதுமே. அதனால வந்து மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருக்கோம். ட்ராப்பை யூஸ் பண்ணி நம்ம மீன் பிடிக்க போகிறோம். இது நம்ம வந்து ட்ராப் வந்து நம்மளே மேக் பண்ண போகிறது கிடையாது. ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு ட்ராப் வந்து இருக்குது. இது வந்து நான் வந்து அமேசானில் வந்து பை பண்ணி இதை வாங்கியிருந்தேன் அந்த ட்ராப்பு. ஓகே, இதுதான் அந்த ட்ராப்பு. இந்த ட்ராப்பை யூஸ் பண்ணி எப்படி நம்ம இன்றைக்கி மீன் பிடிக்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா நம்மளே மேக் பண்ணி மீன் பிடிச்சி ஆல்ரெடி ட்ராப்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். மீனுக்கு ட்ராப் போட்டோம் வந்து பார்த்தீங்கன்னா நண்டு கொஞ்சம் வந்து மாட்டோம். அந்த மாதிரி வந்து ரொம்ப காமெடி வந்துருக்கும். ஸோ அதனால் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண ட்ராப்பை யூஸ் பண்ணியாச்சு நம்மளால் வந்து ரியலாக மீன் பிடிக்க முடியுதா அப்படின்றாங்க. ஐஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து ஃபஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணி ஒரு அம்பர்ல ஷேப்பில் வந்து லைக் வந்து இது இருக்கும். அன்பாக்ஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்ற உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம மீன் பிடிக்க போகிறோம் அப்படின்றதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அண்ட் எப்பவும் போல இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லெஸ் கடிண்டு ஓகே கைஸ், இப்போ வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறேன். இது வந்து நான் வந்து அமேசானில் வந்து பை பண்ணியிருந்தேன். ஓகே, பார்க்குறதுக்கு ஏதோ சிம்பிளாக இருந்துச்சு. இது மீன் மாட்டுமா அப்படின்றத எனக்கும் தெரில. அதனால் நம்ம ட்ரை பண்ணி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து வச்சு உண்மையிலே மீன் பிடிக்கலாமா அப்படின்றத நீங்கள் அதை சப்போஸ் வாங்கி மீன் பிடிக்கலாமா அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உள்ளே உருவம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த ட்ராப் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கப்புறம் ஏதாச்சும் யூஸ்ஃபுல் மேனில் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இதாச்சும் எப்படி மீன் பிடிக்கலாம், எந்த இடத்துல மீன் பிடிக்கலான்னு அதெல்லாம் தரமாட்டாங்க. அவ்வளோதான், இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. கரெக்டாக சிம்பிளாக நம்மளோட டாப் வந்து இருக்குது. ஒரு நெட்டில் வந்து இதை வந்து டிசைன் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. லைக் வந்து உள்ளே வந்து த்ரெட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து கட்டி நம்ம ஹோல்ட் பண்ணி ஏதாச்சும் இது பண்ணுறதுக்கு லைக் அம்பரலா மாதிரி தான். அப்படியே நம்ம விரித்தோம்னா நம்மளோட ட்ராப் வந்து எடுத்துகிட்டு வந்துடும். அப்படியே இதோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து புல் பண்ணிங்க அப்படின்னா வந்து இது வந்துடும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப குட்டியான ஈஸியான உங்களுக்கு ட்ராப் இதுதான். நீங்கள் ஒரு மேலே தூக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நல்லா தெரியும் கிளியராக. நான் இந்த த்ரெட்டை வந்து மறுபடியும் விட்டோம்னா இந்த சுருங்கிடும். மறுபடியும் இழுத்தோம்னா இழுத்து லாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் அவ்வளோதான் கைஸ், நம்மளுடைய ஈஸியான குட்டியான ட்ராப் வந்து ரெடி ஆகிருச்சு. ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குது. குட்டி குட்டி மீன்ஸ் தான் இதை வச்சு நம்ம பிடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ட்ராப் பார்க்குறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. பெரிய மீன்ஸை இதில் நம்ம கவர் பண்ணி பிடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம வந்து போட்டுருவோம். நம்ம வந்து தூக்கி போட்டு பார்த்தா தெரியும் நமக்கு பெரிய மீன் பிடிக்குதா இல்லை சின்ன மீன் கிடைக்குதா அப்படின்லாம் தெரில. அதுக்கு முடிய அவங்க கொடுத்துருக்க அந்த த்ரெட்டை வந்து நம்ம இதில் வந்து கட்ட போகிறோம். கட்டிட்டு நம்ம தூரமாக வந்து தூக்கி போடலாம் நம்ம. ஓகே, நம்மளுடைய ட்ராப் வந்து ரெடி ஆகிடுச்சு. அம்பர்லா ட்ராப் வந்து இது என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து வந்து நம்ம டேரெக்டாக வந்து தண்ணியில் வந்து தூக்கி போட போகிறோம். இங்கே வந்து குளம் வந்து இருக்குது. சும்மா அதை தூக்கி போட போகிறது கிடையாது. மீன் சாப்பிட்றது தேவையான இறையை நம்ம இதுக்குள்ளே ஃபில் பண்ணி தான் நம்ம வந்து தூக்கி போட போகிறோம். அப்படியாச்சும் மீன் வந்து மாட்டும்ல, அதுக்காண்டி தான். சரி வாங்க போகலாம்ப்பா. ஓகே, இப்போ வந்து மீனுக்கு வந்து நம்ம வந்து இறை வந்து போட போகிறோம். அதாவது வந்து இங்கே உள்ள குளத்து மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாதம், அதாவது வெறும் சோறு மட்டும்தான் சாப்பிடும், வேறு எதுவும் சாப்பிடாது. அதனால் வந்து இந்த மாதிரி ட்ராப்புக்கெலாம் இந்த மாதிரி சோறை போட்டு தான் நம்ம வந்து மீனை பிடிக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இங்கே இருக்கிற இந்த சாதத்தை எடுத்து நம்ம இப்படியே இதுக்குள்ளே கையை விட்டு நம்ம இதுக்குள்ளே இந்த இடத்துல இங்கே போடணும். அப்படியே எப்படியும் தண்ணியில் போட்டோன்னா மிதந்து மேலே தான் வந்து நிற்கும். இந்த மாதிரி இந்த சோறு அள்ளி எல்லாத்தையும் இடத்தையும் போடணும் நம்ம. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து உள்ள சாப்பாடு வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணியாச்சு. இது சாப்பிட்றதுக்கு தான் மீன் வந்து உள்ளே வந்து மாட்ட போகுது. அண்ட் எங்கே தூக்கி போட போகிறோன்னா கரெக்டாக இந்த இடத்துல நம்ம வந்து தூக்கி போட போகிறோம். ரெடி, நம்மளோட ட்ராப் வந்து தண்ணிக்குள்ளே வந்து இறக்கிடலாம். நம்ம இறக்க போகிறோம்ப்பா. ட்ராப் வந்து நல்லா தண்ணிக்கு ஓரமாக மீன் வந்து நல்லா ஓரத்தில் வந்து நல்லா வந்து மேய வரும் அப்படின்னு நல்லா ஓரத்தை வந்து கவர் பண்ணிமா போட்டாச்சு. ட்ராப் விட உள்ளே கிடக்கட்டும். இந்த நீளமாக கயிறு வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த கயிறு என்ன பண்ண போகிறோன்னா எடுத்து நம்ம எதுலையாச்சும் நம்ம ஒரு செடி வெளியில் நம்ம வந்து இப்படி கட்டி வச்சிட்டோம்னா நல்லா முடிஞ்சிருச்சு. அழகான ஒரு துளசி செடி வந்து இருக்குது, அதில் வந்து நான் கட்டி போட்டேன். இதுக்கப்புறம் மீன் மாட்டுறதும் மாட்டாமல் இருக்கிறதா நம்ம கையில் இல்லை. ட்ராப்பிங்கிலேருந்து அதோடய மேல் பாட்டம் வந்து எனக்கு நல்லா வந்து தெரியுது.
என்ன பண்ண போறோம்னா உடனே வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக மாட்டியிருக்காது. நல்லா ஒரு ஈவினிங் டைம் போல் வந்து நம்ம பார்க்கலாம், இல்லை அப்படின்லாம் கூட நல்லா விட்டு நைட் டைம்லாம் நல்லா வந்து மீன்ஸ் எல்லாம் வந்து வரும். மார்னிங் டைம் கூட வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு மதியானம் ஒரு 2 மணிக்கிட்ட வந்தாவது. ஸோ நம்ம நாளைக்கு மார்னிங் இல்லை வந்து ஈவினிங் வந்து நம்ம ட்ரை பண்ணி வந்து பார்க்கலாம், எடுத்து பார்க்கலாம். நம்ம மாட்டதில்லைங்கிறத வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணி. தி நெக்ஸ்ட் டே இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு லேக்கில் தான் வந்து இருக்கிறோம். ஆக்சுவலாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்ராப் வந்து போட்டோம் இல்லையா, அது வந்து நேற்று மதியானம் ஒரு 2 மணி போல் வந்து போட்டேன். ஈவினிங் வந்து பார்க்கலாம் பார்த்தா மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் மார்னிங் கூட இப்போ வந்து மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு. நம்மளோட ட்ராப் வந்து இப்போ நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். ட்ராப்பில் வந்து நமக்கு வந்து மீன் மாட்டியிருக்கா இல்லை மாட்டாலையா அப்படின்றத நம்ம எடுத்து பார்த்தாலும் தெரியும். ஸோ நமக்கு லக்கியாக பேட் லக்கியாங்கிறத நம்ம ட்ராப் அப்போ எடுத்து பார்க்கலாம். ட்ராப் இது இருக்கா இல்லை யாரும் தெரியாமல் எடுத்து மீன் எதாவது அழுத்த போயிட்டாங்களோ தெரில, கயிறு கட்டியிருக்கா. நம்மளோட ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓ அங்கே வந்து கிடக்குது. எப்படி எடுக்கிறது அப்படின்னு தெரில, உள்ளே இறங்கி தான் எடுக்குன்னு போல. எனக்கு பதில் இப்போ என் பிரதர் போவான் போய்ட்றா. பெரிய மீன் மாட்டிருக்கா. சூப்பரா பாருங்க எவ்வளவு மீன் மாட்டிருக்கு. நீங்க வர தெரியுதா மீன்ல தெரியுதா எவ்வளோ மீன் கிடக்குன்னு? எல்லாம் குட்டி மீன், ஒரு பெரிய படா சைஸ் மீன் வந்து கிடக்குது. நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து உசுரோடைய பாக்கெட்டில் போட்டு பிடிச்சிடலாம். நம்ம நல்லா வந்து கேரி போய் வந்துருக்கு. இது ஒன்று எப்படி இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், தண்ணி நல்லா அமௌண்ட் கிட்ட இது பிடிப்பா வெளியே எடுத்து கரைக்கு போயிடலாம். இங்கே வரும் எல்லாம் வந்து குட்டி குட்டி அழகாக வந்து இருக்குது. உள்ள மீன் எல்லா மீனும் உயிரோடு வந்து இருக்குது, அதான் வந்து இதில் வந்து சிறப்பான ஒரு விஷயமே. இங்கே வருங்க பெரிய பொடா சைஸ் மீனா. அவ்வளோ உள்ள கம்பு போகிறது வேறு லெவலில் தப்புது. சொல்லுவாங்க எடுத்துகிட்டு கரைக்கு போகலாம், அங்கே போயிட்டு எல்லாத்தையும் அள்ளி போடலாம். கீழே மீனை எடுக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய பாட்டை வந்து இருக்குது. அந்த பாட்டு வழியெல்லாம் கீழே வந்து தூங்குது பாருங்கள் மீனை. அப்படியே இந்த முடிச்சா ஊற்றுட்டு நம்ம வந்து மீன் வந்து எடுக்க வேண்டியதான். வெளில டக்குன்னு ஊற்றுற தம்பி. பாருங்க நீங்களே நம்மள எவ்வளோ மீன் வந்து வந்து நம்மளுடைய ட்ராப்பில் வந்து மாட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ட்ராப்பை பார்த்தாலும் எனக்கு டவுட் தான், சார் அதில் மாட்டுமோ மாட்டாதோ நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து சூப்பராக வந்து செஞ்சுருக்காங்க. பாருங்க நம்ம எவ்வளோ மீன் வந்து நம்ம கிடச்சிருக்குன்னா அதில் வந்து இந்த ஒரு மீன் நல்லா பெரிய மீனாக வந்து இருக்குது, பெரிய சைஸ் மீன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சோட்டா சைஸ் மீன்ஸ் வந்து நிறையா இருக்குது. அப்புறம் ஒரு 3 படா சைஸ் மீன் வந்து இருக்குது. சித்திரிச்சா இல்லை ஒரு சோட தான் இருக்குது, நடிக்குது அப்பல. ஓகே பார்த்துருப்பீங்க பெரிய சைஸ் மீன் மாட்டுது, நமக்கு குட்டி சைஸ் மீன் வந்து மாட்டுது. கிட்டத்தட்ட ஒரு 24 hours வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 24 hours அது கம்மியாக தான் வந்து இருக்கும். ஒரு 20 hours வச்சு நம்ம வந்து இது வந்து தண்ணிக்குள்ளே போட்டிருந்தோம், நமக்கு அவ்வளோ மீன்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து வாங்குறதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்கேஸ் நீங்கள் மழை பெய்யுது, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது இந்த மாதிரி குளம் எதுனா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒன்று வாங்கிட்டு போயிட்டு ஒன்றை தூக்கி உள்ளே போட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் சோறாளி போட்டு உள்ள தூக்கி போட்டு வந்தீங்கன்னா நமக்கு வந்து மீன் மாட்டிடும். இந்த மாதிரி ஒரு 1 kg 1 kg மீன் வந்து மாட்டோம். ஸோ வந்து ஈஸியாக என்ன ஒன்று ரெண்டு இன்னும் 2-3 ட்ராப் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் இன்னும் நிறைய வந்து மீன் மாட்டோம். ஈஸியாக நீங்கள் போட்டு வீட்டிலேயே சமைச்சி சாப்பிட்லாம் அந்த மாதிரி மீன்ஸை. ஓகே கேஸ் அவ்வளோதாங்க இந்த வீடியோ, இந்த ஃபிஸ்ட்ரா வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்ற மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ இந்த மீன் எல்லாத்தையும் மறுபடியும் வந்து நம்ம தண்ணிக்குள்ளே வந்து விட போகலாம். ஏன்னா விட்டு இன்னும் நல்லா பெருசாக வந்து வளரட்டும். ஓகேவா அதனால் நம்ம தண்ணிக்குள்ளே வந்து இதை மறுபடியும் விட்டுருவோம். ஓகே கைஸ் இப்போ நம்மளோட மீன்ஸ்லாம் வந்து எப்படி நம்ம தண்ணிக்குள்ளே ஓடுறோம் அப்படின்றத டீக்கே பாருக்கா. இப்போ பாருங்க குட்டை குட்டை பாருக்கு போக பாருக்கா எல்லாம் ஓடு பாருக்கா. என்ன ஓடுமா என்ன சித்திரிச்சாடா ஐயோ ஒன்றும் போகுதா? கவரில் போட்டதுனால மூச்சு அடிச்சு சித்திரிச்சாடாது. இங்கெல்லாம் பண்ண உயிர் வருதுடா. 1-2 மீன்ஸ் இது இப்போ தான் உள்ளே தண்ணிக்குள்ளே போயிருக்கிறது ஆக்சிஜனை வாங்கி அது உயிர் வந்து